ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கிச்சன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக நாலு தோசை வச்சு போகிறேன், சிம்பிளாக சட்னி செய்ய போகிறேன். சட்னி செய்யறதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மிளகா, வரமிளகம் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம ஹேண்ட்மேடில் அரைச்ச தக்காளி அரைச்சிட்ருக்கேன். சரி, உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றி வெங்காயம் நல்லா செவக்க வணக்க போகிறேன். அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு பின்னிட்டே இருக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவக்கணும். நல்லா செவப்புகளில் வறுக்கும்போது இந்த வாசனை செம்மையாக இருக்கும். வெங்காயோட வாசனை நல்லாவே செம்மையாக இருக்கும். நல்லா செவக்க உணக்கணும். இந்த வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும், இந்த செவக்கிற கேப்பில் தோசை சுடுறதுக்கு ரெடி ஆகலாம். நம்ம ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றலாம். தோசையை போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ட்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கலர் ஆகணும் இது. அந்த கலர் ஆகிற டைமில் தோசை சுட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம பாருங்க, வெங்காயம் நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இது நல்லா இப்போ இந்த எண்ணெயை வடிகட்டி லைட்டாக அந்த மிக்சி கிரைண்டர் மிக்சியில் லைட்டாக அரைச்சிக்கலாம். மணக்கின வெங்காயத்தை நல்லா எண்ணெயை வடிகட்டிடுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கலாம். வணக்கி வச்ச வெங்காயத்தை இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதுங்க. இப்போ தான் சாந்து கிடைக்கும் நல்லா. இப்போ இந்த டைமில் நல்லா வாசனை செம்மையாக அடிக்குதுங்க. தோசைலாம் சுட்டு முடிச்சிட்டேன். இப்போ வாங்க சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் வளர்க்கணும் இல்லையா, அந்த எண்ணெய் வடிக்கிட்டு நல்லா அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நல்லதாக இருக்கும். கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் போதும். நறுக்கி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கலாம். இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் துகளில் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்க வரைக்கும் நீட்டி இருக்கலாம். லைட்டாக டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாங்க. உப்பில் நல்லாதான் இருக்கும், வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி வேலை முடிஞ்சுது. கொத்தமல்லி யூஸ் பண்ண போகிறேன். நிறைய யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்ல இன்னும் வாசனை செம்மையாக இருக்குங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் அருமையாக வாசனை அடிக்குங்க. கிடமும் இருக்கும். ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் நான். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் படுகாரமாக இருக்குங்க. செம காரம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். தோசை சட்னிலாம் ரெடி ஆகிடுச்சு. ஏன் இந்த சட்னி இவ்வளோ கலர்ஃபுல்லாக செஞ்சேனா, காரமாக செஞ்சேனா, பெங்களூரில் கூலிங்காக கிளைமேட் இருக்குங்க. ஓவர் பண்ணி பெய்யுது. எனக்கு அதை லைட்டாக சளி பிடிச்சிருக்கு. அதனால தான் காரசாரமாக சாப்பிட்றேன். சூப்பருங்க. நல்ல செம்மையாக, நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற நல்ல சட்னி, காரசாரமாக சட்னி. பா, இருக்க சளியெல்லாம் பிச்சுட்டு போட மாட்டேங்குது. நல்லாச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.